Hello viewers, in the video la namba blastocyst transfer and IVF ku vara patient nariya perku day 3 embryo transfer pannalama illa day 5 nu sollakudiya and blastocyst stage vanda embryos transfer pannalama appdinu oru doubt vandu common ah kekpaanga. So in the video la edhu better edhoda plus minus enna idhala dhaan namba paaka porom. I'm Dr. Kritika Manimaran, CM Hospital, Nanganallur, Gynecologist and Fertility Specialist. Natural conception வந்து usually egg and sperm வந்து fallopian tube ல meet ஆகுது. அது வந்து ampullaன்னு ஒரு region இருக்கு. இந்த fallopian tube லயே ஒரு region இருக்கு, ஒரு broad ஒரு region இருக்கு. அது பேர் வந்து ampulla. அங்க தான் வந்து egg உம் sperm உம் meet ஆகுது. அங்க meet ஆகி கருவா உருவாக்கி அது அப்படியே அந்த tube ல நகர்ந்து வந்து 5 days கழிச்சு தான் வந்து அது கர்ப்பப்பை உள்ளாரே வந்து பதியுது. சோ இந்த கர்ப்பப்பை உள்ளார அது பதியும்போது அது பிளாஸ்டோசிஸ்ட் ஸ்டேஜ்ல தான் இருக்கு, அதாவது டே 5 எம்பிரியோ ஸ்டேஜ்ல தான் அது பதியுது. இதனால தான் வந்து இந்த வகையான சிகிச்சையை கண்டுபிடிச்சாங்க அண்ட் எம்பிரியோஸை டே 5 வரைக்கும் வளர்த்து அதுக்கப்புறம் கர்ப்பப்பை உள்ள வச்சோம்னா நம்ம ஆல்மோஸ்ட் நியர் நேச்சுரலை நம்ம மிமிக் பண்றோம் அப்படின்றது தான் இந்த வகையான ட்ரான்ஸ்ஃபர்ல நம்ம அச்சீவ் பண்ண ட்ரை பண்றோம். வென்எவர் நம்ம ஐவிஎஃப் பண்றச்ச அந்த ஃபர்ஸ்ட் டே அந்த இக்ஸி பண்ற அந்த முதல் நாள் தான் வந்து டே 0 அப்படினு சொல்லிட்டு நம்ம கணக்கு எடுத்துப்போம். அதுல இருந்து 24 மணி நேரம் கழிச்சு மறுநாள் வந்து ஃபர்ட் செக் அப்படினு சொல்ற கூடிய ப்ரோசிஜரை பண்ணுவோம். அதுல வந்து இப்ப 10 முட்டை எடுத்துக்கோனா அந்த இக்ஸி மூலமா ஸ்பெர்ம்ஸ் எடுத்து முட்டைக்குள்ள நம்ம செலுத்திட்டோம்னா மறுநாள் நம்ம டே 1 பாக்குறச்ச எத்தனை வந்து எம்பிரியோஸ் ஆயிருக்கு, எல்லா முட்டையும் எம்பிரியோ ஆயிருக்காது, எத்தனை வந்து ஃபர்டிலைஸ் ஆயிருக்கு அப்படின்றது தெரிய வரும். ஸோ இதுல இருந்து 3 நாள் கழிச்சு ஃபர்ஸ்ட் வந்து 8 செல் ஸ்டேஜ்ல வந்து எம்பிரியோ ஃபார்ம் ஆகும். ஃபோர்ட் செக் அன்னைக்கு நம்மளால எந்த எம்பிரியோவையும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னா அதுக்கப்புறமும் அது கொஞ்ச நாள் வந்து இன்குபேட்டர்ல வளரணும். இன்குபேட்டரில் வந்து கரெக்டான பிஹெச், கரெக்டான டெம்பரேச்சர், கரெக்டான கல்ச்சர் மீடியா இதெல்லாம் என்ஷூர் பண்ணி இன்குபேட்டரில் வந்து யூட்ரஸ்க்கு உள்ளே இருக்கிற என்விரான்மெண்ட்லேயே கிட்டத்தட்ட நிகராக நம்ம வந்து அதை ஒரு டிஷ்ஷில் வச்சு வளர்க்குறோம். அப்போ தான் வந்து அந்த இன்குபேட்டரில் அந்த ஃபர்டிலைஸ் ஆன அந்த எக்கோ ஸ்பெர்மோ கலவை வந்து வளர்ந்து வரும். 3 நாளில் அந்த வந்து எம்ப்ரியோவை எடுத்து நம்ம மைக்ரோஸ்கோப் கீழே வச்சு பார்த்தோன்னா 8 செல் ஸ்டேஜுக்கு அது வந்திருக்கும். 8 செல் ஸ்டேஜ்லேயும் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த பிளாஸ்டோசிஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் வரத்துக்கு முன்னாடிலாம் எல்லாருக்குமே 8 செல் ஸ்டேஜில் தான் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ரீசன்ட் அட்வான்ஸ் என்னன்னா இந்த டே 5 எம்ப்ரியோ இன்னும் கொஞ்ச நாள் அதை இன்குபேட்டரில் வளர்க்குறது தான் பிளாஸ்டோசிஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ பிளாஸ்டோசிஸ்ட் வந்து நியர் அந்த நேச்சுரலை நம்ம மிமிக் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ அந்த இது டெஃபினட்டாக இது டே 3 எம்ப்ரியோவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதை விட இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்லி பெட்டர் தான். ப்ரெக்னன்சி ரேட்டும் இஸ் ஸ்லைட்லி பெட்டர் வென் யூ டூ அ பிளாஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர். சரி, ஏன் எல்லாருக்கும் நான் பண்ணக்கூடாது பிளாஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர், ஏன் கொஞ்சம் பேருக்கு தான் நம்ம பிளாஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அதுதான் நம்மளுக்கு மைண்டில் ஒரு டவுட் வரும். ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னா அந்த டே 3லேருந்து டே 5 போகிற அந்த டைம்லேயே க்ரோத் வந்து அரெஸ்ட் ஆகிடும். ஸோ வெளி சூழ்நிலையில் அது டே 3லேருந்து அது டே 5 தாண்டாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் ஒருவேளை நம்ம டே 3யே நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருந்தோம்னா அது வந்து உள்ள கர்ப்பப்பைக்கு உள்ளே இருக்கிற அந்த நேச்சுரல் என்விரான்மெண்ட்டில் அந்த அதோட எம்ப்ரியோ வந்து கொஞ்சம் பிக்கப் ஆகி அது வளர்கிறதுக்கான அட்வான்டேஜும் இருக்குது. ஸோ இது கரெக்டாக நம்ம யாருக்கு அது வந்து டே 3லேயே டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது, யாருக்கு வந்து டே 5 வரைக்கும் போகலாம், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு மைக்ரோஸ்கோப் கீழே அந்த கருவை வச்சு பார்க்குறச்ச அதோட குவாலிட்டி கிரேடிங் அதில் இருக்கக்கூடிய நுண்ணியமான டீட்டெயில்ஸ் இதெல்லாம் நம்ம நோட் பண்ணாதான் நம்மளுக்கு தெரியும் யாருக்கு டே 3 ட்ரான்ஸ்ஃபர் செட் ஆகும், யாருக்கு வந்து டே 5 ட்ரான்ஸ்ஃபர் வந்து பெட்டராக இருக்கும்ன்றத பற்றி நம்மளுக்கு ஐடியா வரும். டே 5 பிளாஸ்டோசிஸ்ட் ட்ரான்ஸ்ஃபரில் வெற்றி வாய்ப்பு பெட்டராக இருக்குது அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. அப்புறம் ஏன் வந்து டே 3 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்றது ஒரு டவுட் உங்களுக்கு வரலாம். ஸோ டே 3 ட்ரான்ஸ்ஃபர் ஐவிஎஃப் ஆரம்பித்த புதுசில் எல்லாருக்குமே டே 3 ட்ரான்ஸ்ஃபர் அப்படிலாம் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் அப்புறமா வந்து இன்குபேட்டரில் இன்னும் கூட 2 நாள் வளர்க்கக்கூடிய அந்த அளவுக்கு அட்வான்ஸ் ஆச்சு சயின்ஸை. ஸோ அதனால் பிளாஸ்டோசிஸ்ட் ட்ரான்ஸ்ஃபருக்கு உலக அளவில் நம்ம மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் என்ன ஆகும்னா டே 3லேருந்து டே 5க்கு போகிறச்ச எல்லாருக்கும் அந்த எம்ப்ரியோ வளராமல் ஒரு சிலருக்கு அது
அரெஸ்ட் ஆகிடும். அந்த க்ரோத் வந்து டே த்ரீலேருந்து டே ஃபைவ் போகாமல் டே ஃபோர்லேயே க்ரோத் வந்து அரெஸ்ட் ஆகிடும். அப்போ வந்து எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபரே கேன்சல் பண்ணுறக்கூடிய நிலைமையும் வரலாம். ஸோ அந்த மாதிரி எந்த எம்ப்ரியோ வந்து டே ஃபைவ் போவோம், இல்லை எந்த எம்ப்ரியோ டே த்ரீலேயே ஃப்ரீஸ் பண்ணுறது நல்லது அப்படின்ற டிசிஷன் வந்து உங்கள் டாக்டரும் எம்ப்ரியாலஜிஸ்டும் தான் எடுப்பாங்க. பேஸ்ட் ஆன் அந்த எம்ப்ரியோட குவாலிட்டி, அப்புறம் ஃப்ராக்மெண்டேஷன் சொல்லக்கூடிய அந்த எம்ப்ரியோவை வந்து அந்த மைக்ரோஸ்கோப் கீழே பார்த்தோன்னா அதோட அப்பியரன்ஸை, அது கிளியராக இருக்கா இல்லை நிறைய புள்ளிகள் இருக்குதா, இதன் மூலியமாக தான் நம்ம கண்டறிய முடியும். அண்ட் அதை பொறுத்து தான் இந்த பேஷண்ட்க்கு டே த்ரீ பெட்டரா இல்லை டே ஃபைவ் ட்ரான்ஸ்ஃபர் பெட்டரா அப்படின்றது நம்ம டிசைட் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவல் பேஷண்ட்டோடைய யூட்ரஸ்ஸு எத்தனை வருஷம் ஆயிருக்கு கல்யாணம் ஆகி, இது எத்தனையாவது அட்டெம்ப்ட் ஆஃப் ஐவிஎஃப், போன வாட்டி எப்படி பண்ணாங்க, இந்த வாட்டி எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம், இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாமும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம மைண்டில் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி தகுந்த மாதிரி சிகிச்சை கொடுத்தோன்னா டெஃபினட்டாக வெற்றி வாய்ப்பை நம்ம இன்னும் அதிகரிக்கலாம். தேங்க்யூ. Best Fertility Hospital in Chennai. CM Hospital, Nanganallur, Chennai 61.